ஸோ என்ன நேம் பார்த்தீங்கன்னா அசார். ஸோ நான் வந்து ஒரு மென்டலிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டான்ஸராக தான் வந்து நான் மென்டலிஸ்ட் ஆனால் அந்த மாதிரி நான் லைஃப்பில் எதிர்பார்த்தே கிடையாது. நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பேக் சொல்லியிருந்தேன்னா எதிர்பார்த்துக்க முடியாது. ஜஸ்ட் நான் வந்து பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சினானே. ஸோ நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸோ எப்பவுமே மேஜிக் வந்து கற்றுக்கிறது ஈஸி, பட் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோல் டிஃப்ரெண்ட் திங். பட் நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாகவே வந்து இந்த ஃபுல் ஃபீல்டில் இருக்கேன். பட் நான் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் அதை பப்ளிக் பண்ணல, நான் பப்ளிஷ் பண்ணல. ஸோ என்ன நேம் பார்த்தீங்கன்னா அசார். ஸோ நான் வந்து ஒரு மென்டலிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டான்ஸராக தான் வந்து நான் மென்டலிஸ்ட் ஆனால் அந்த மாதிரி நான் லைஃப்பில் எதிர்பார்த்தே கிடையாது. நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பேக் சொல்லியிருந்தேன்னா எதிர்பார்த்துக்க முடியாது. ஜஸ்ட் நான் வந்து பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சினானே. ஸோ நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், பீப்புளுக்குள்ளே பேச தெரியாது எனக்கு. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் டேவிட் பிளைன் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாரும். அவர் ஸ்ட்ரீட் மேஜிக் வீடியோஸ்லாம் பண்ணுவார். ஸோ நான் நினச்சி நம்மளே அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ் பிளேஸ் இருக்கும். அங்கே நான் எவ்ரி சிங்கிள் வீக் போய் நான் ஒரே ஒரு ட்ரிக் ஆச்சு யாராச்சு ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களை பண்ணுறது ஈஸி, ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு பண்ணால் ஐ கே மேக் ஏ காண்டாக்ட். ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுது. தென் போக 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 நான் ஹியூமன் சைக்காலஜி இதில் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். தென் எவென்ச்சுவலி ஐம் ஹியர். ஸோ என்னோடய வீட்டிலலாம் ஃபுல் சப்போர்ட் தான். எதுவுமே நான் இன்ஜினியர் ஆகணும் சொன்னேன் சரினாங்க, மெஜிஷியன் ஆகணும் சொன்னேன் சரினாங்க, டான்ஸர் எல்லாருக்குமே ஓகே தான் சொன்னாங்க. ஸோ வீட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் அதே மாதிரி எல்லா வீட்டில் இருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. பட் என்னோட வீட்டில் கொஞ்சம் கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ்ட். ரொம்ப மோசமாக போச்சு. ஸோ எப்பவுமே மேஜிக் வந்து கற்றுக்கிறது ஈஸி, பட் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோல் டிஃப்ரெண்ட் திங். ஓகேங்களா, யார் வேணால் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷோக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் டைரக்டாக ஒரு ஈவெண்ட் தான் போனேன் நான். ஸோ அது ரொம்பவே மோசமாக தான் போச்சு. எனக்கு அந்த பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேர்ன் பண்ணேன் ஒரு சின்ன ஒரு ட்ரிக். அதுக்கப்புறம் என்னோட அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஷாகுல். ஸோ அவர் தான் வந்து எனக்கு அவர் ஃபுல் ப்ரொஃபஷனல் ஆகிட்டார். நான் அவருக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் டீச் பண்ணேன் ஒரு ட்ரிக் மட்டும், அவர் ஃபுல் ப்ரொஃபஷனல் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஃபுல்லாக டீச் பண்ணது, ஷாகுல்னு ஒருத்தர். தென் ஆஃப்டர் தட் நான் நிறைய புக்ஸ் லேர்ன் பண்ணேன், நிறைய பீப்பிள் மீட் பண்ணேன். கொஞ்சம் ஃபாரின் யூஎஸில் போனேன் நான். அப்படி போகும்போது நிறைய பீப்பிள் நான் மீட் பண்ணும்போது அப்படி ஒவ்வொரு விஷயமும் லேர்ன் பண்ணேன். ஐம் ஸ்டில் லேர்னிங். கோப் சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது. பிகாஸ் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வித் பேஷன் உங்களுக்குள்ளேருந்து வரணும். பட் மென்டலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் நோ ரைட் வே. நீங்கள் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் காலேஜ் போனால் ஆகலாம், டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிச்சா ஆகலாம். பட் மென்டலிஸ்ட் மெஜிஷியன் ஆகணும்னா தெர் இஸ் நோ ப்ராப்பர் வே. பட் அட் பிகினிங் நீங்கள் பீப்புள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, மேஜிக் கற்றுக்கோங்க, லேர்ன் பாடி லாங்குவேஜ், அந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எடுத்தனே மென்டலிஸ்ட் ஆகணும்னா நிறைய பேர் மென்டல் ஆகிறாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிவி ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ணணும் சார். இந்த மென்டலிஸ்ட் ரிலேட்டடாகவே வந்து எனக்கு ஒரு ஃபுல் டிவி ஷோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும் சார். தமிழ்நாட்டில் சொல்லி எனக்கு அவ்வளோவா யாரும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் மென்டலிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பண்ணிட்டுருக்கு. பட் நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாகவே வந்து இந்த ஃபுல் ஃபீல்டில் இருக்கேன். பட் நான் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் அதை பப்ளிக் பண்ணல, நான் பப்ளிஷ் பண்ணல. பட் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. பட் டெரன் ப்ரவுன் அப்படின்னு ஒருத்திருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து மெஜிஷியன் மென்டலிஸ்ட். அவரோட ஷோ பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஃபுல் டைம் மென்டலிஸ்ட்டாக நான் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து டிசைட் பண்ணேன். நான் சப்ஸ்கிரைப் டு சிட்டி நெக்ஸ்ட் சிபிஇ.